பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். நாராயணியத்தின் பத்தாவது தசகத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது ஸ்லோகத்தை இந்த பகுதியில் நாம் காணப்போகிறோம். நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் காணும் பொழுதும் அதற்குரிய விளக்கத்தை பார்க்கும் பொழுதும் எளிமையான பூஜைக்கு கடவுள் இறங்கி வருகிறான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரிய ஆடம்பர பூஜைகள் பண்ண வேண்டாம், எனக்கு அசுமேத யாகம் வேண்டாம், எவன் ஒருவன் மனசுத்தியுடன் ஒரு துளி நீரோ ஒரு பச்சிலையும். பகவான் கண்ணன் கீதையில சொன்ன வார்த்தை அது. மனசுத்தியுடன் ஒரு பச்சிலை கொடுத்தால் கூட போதும். அதை பற்றிய ஒரு கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு ஏதோ மனசுக்குள் சஞ்சலம், வாழ்க்கையில் ஏதோ தடுமாற்றம். அப்ப ஒரு ஜோசியர், மிக நல்ல ஜோசியர் யார் இருக்காங்கன்னு சொல்லி தேடி போறாரு. ஒரு உயர்ந்த ஜோசியர், மிக சரியாக எதிர்காலத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு, இவர் சொன்னா பலிக்கும், அப்படி ஒரு ஜோசியர்கிட்ட போறாரு. அவர் வேதங்களை எல்லாம் கற்றவர், அவர் சொன்னா பலிக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோதிடர். இவர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து அவரிடம் கொடுக்கிறார். எனக்கு நிறைய சஞ்சலமா இருக்குங்க, ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை, என்னமோ ஒரு இழப்பு என்னுடைய மனசுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஜோதிடர் இவருடைய ஜாதகத்தை திருப்பி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருடைய முகம் அப்படியே இருண்டு விடுகிறது. யாரோட முகம்? அந்த ஜோதிடரோட முகம். ஒரு பெரிய ஷாக் அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு? இதை பார்த்து கொண்டே நல்லா பார்க்கிறாரு, திரும்ப திரும்ப பார்க்கிறாரு. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு அவருக்கு தோணுது. அதை அப்படியே மடிச்சு வச்சிடறாரு. வச்சுட்டு சொல்றாரு, இதற்கான பலனை நான் இன்னைக்கு சொல்ல முடியாது, நீங்க நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறார். இவருடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை. அந்த விவசாயி ஒரே குழப்பத்துடன் அவரும் எழுந்து சென்று விடுகிறார். அந்த ஜோசியருடைய பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்கிறான், எல்லோருக்கும் மிக சரியாக பலனை சரியான நேரத்தில் சொல்லுவீங்களே, இவரை மட்டும் ஏன் நாளை வர சொல்லியிருக்கீங்க? என்ன காரணம் அப்பா? இது ஜோதிட சாஸ்திரத்துக்கு புறம்பானதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த பொன் குழந்தை அப்பாவை பார்த்து கேக்குது. அதுக்கு அப்பா சொல்றாரு, அம்மா இவருக்கு கண்டம் இருக்கிறது, நாளை இவர் உயிருடன் இருக்க மாட்டார். எல்லா என்னுடைய ஜோதிட புலமைகளையும் உபயோகப்படுத்தி மிக தெளிவாக பார்த்து விட்டேன், நாளை இவர் உயிருடன் இருக்க மாட்டார் என்றுதான் இந்த ஜாதகம் சொல்கிறது. என்னால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல என்று தன்னுடைய மகளிடம் சொல்கிறார். அந்த பொண்ணு அதுக்கு கேக்குறாங்க, அப்பா எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய சொல்லுவீங்களே, இவருக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்கிறது அந்த குழந்தை. அதற்கு அவர் பதில் சொல்கிறார், பரிகாரம் இருக்கிறது, ஆனால் அந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நிலையில் இவரும் இல்லை, அதற்கான காலமும் இல்லை, காலம் இவரை கொண்டு செல்ல காத்திருக்கிறான் என்று. அப்படி என்ன பரிகாரம் அவர் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா என்று இந்த குழந்தை கேட்குது. உனக்கு சொன்னா புரியாதுமா, அவரால் செய்யவும் முடியாது இந்த பரிகாரம் சொல்லிக்கொண்டு ஜோதிடர் அந்த ஜாதகத்தை எடுத்து வைத்து விடுகிறார். இந்த விவசாயி கிளம்பி போனாரே, இவர் போய்கொண்டிருக்கிறார், திடீரென நல்ல மழை பெய்கிறது. அந்த மழையில் நனைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தூரத்தில் ஒரு மண்டபம் தெரிகிறது. அந்த மண்டபத்திற்கு ஓடுகிறார், அது பாழடைந்த மண்டபம். அங்கு போய் சேர்ந்த பிறகு தெரிகிறது, இந்த மண்டபம் கோயிலுடன் சேர்ந்தது. ஒரு பெருமாளுடைய கோவில் இடிந்து போய் கிடக்கிறது, எந்த பூஜைகளும் ஆராதனைகளும் இல்லை, கவனிப்பாரற்று கிடக்கிறது. அந்த மண்டபத்தில் தான் இவர் ஒதுங்கி இருக்கிறார். ஒதுங்கி கொண்டு இருக்கும் பொழுது இவர் பெருமாள் பக்தர், யோசிக்கிறார், அடடா எனக்கு மட்டும் பணம் இருந்தால் இந்த கோவிலை இவ்வளவு அழகாக மீண்டும் கட்டியிருப்பேன் தெரியுமா என்று தனக்குள்ளே தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு தீர்மானிக்கிறார். இந்த மண்டபத்தை எவ்வளவு அழகாக வடிவமைத்திருப்பேன், அழகான வர்ணங்கள் தீட்டியிருப்பேன், கோவில் கருவறையை
மிக அற்புதமாக கருங்கல் கொண்டு கட்டியிருப்பேனே, எவ்வளவு விளக்குகளை அமைத்திருப்பேன், எவ்வளவு வர்ணங்களை தீட்டியிருப்பேன், பெருமாளை எவ்வளவு அழகாக பிரதிஷ்டை செய்திருப்பேன், இங்கு வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு நடத்தியிருப்பேனே என்று தன்னுடைய மனதிற்குள்ளேயே கற்பனை செய்து பார்க்கிறார். அது நடந்ததாக நினைக்கிறார். நடக்கும் பொழுது எப்படி ஒரு காட்சி இருக்கும், எத்தனை மக்கள் இங்கு கூடியிருப்பார்கள், எத்தனை வேத மந்திரங்கள் முழங்கி இருக்கும், எவ்வளவு நாதஸ்வரம் ஒலித்திருக்கும், மங்கள வாத்தியங்கள், மணி ஓசைகள், தீப தூப ஆராதனைகள் அத்தனையும் முழங்க குடமுழுக்கு விழா நடந்திருக்குமே என்று கற்பனை செய்து பார்க்கிறார். எத்தனை பட்டு வஸ்திரங்களை பெருமாளுக்கு அணிவித்திருப்பேன், எத்தனை வைர வைடூரிய ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்த்திருப்பேன், அது மட்டுமல்ல தீப தூப ஆராதனைகளில் என்னுடைய மனதை கரைத்திருப்பேனே என்று மனப்பூர்வமாக ஒரு கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தினால் எப்படி இருக்குமோ அதை மனதுக்குள் கட்டி பார்க்கிறார் இந்த விவசாயி. கட்டி பார்த்து கொண்டே அந்த சுகமான நினைவுகளுடன் மேலே பார்க்கிறார். ஒரு கருணாகம் அவரை தீண்ட தயாராக இருக்கிறது. இன்னும் ஒரு கணம் தாமதித்திருந்தால் அந்த கருணாகம் அவரை தீண்டி இருக்கும். சட்டென்று வெளியே குதித்து ஓடி விடுகிறார். சிறிது தொலைவு சென்று திரும்பி பார்க்கிறார். கனமழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த மண்டபம் அப்படியே இடிந்து விழுந்து விடுகிறது. அந்த கருணாகம் இறந்து விடுகிறது. இதே நிகழ்ச்சியுடன் அந்த பாதிப்புடன் இல்லத்திற்கு செல்கிறார். பெருமாளை வேண்டிக் கொள்கிறார். தூங்கி எழுந்து மீண்டும் காலை வேளையில் அந்த ஜோசியரை பார்க்க இந்த விவசாயி அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். ஜோசியருக்கு அதிர்ச்சி. உயிருடன் திரும்பி வந்து விட்டாரே, நாம் கணித்தது பொய்யோ என்று மீண்டும் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த கணிப்பு மிக சரியாக சொல்கிறது. ஜோதிடருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்திருக்கும் இந்த இரவில் என்று அவரையே கேட்டு விடுவோம் என்று, ஐயா தாங்கள் நேற்று சென்றீர்கள் அல்லவா, இந்த காலை வரை என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று விவசாயியை பார்த்து கேட்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் சொல்கிறார், நான் அந்த பாழடைந்த கோவிலை புதுப்பிப்பது மாதிரி நினைத்துக் கொண்டேன். புதுப்பித்து கோலாகலமாக குடமுழுக்கு விழா நடத்தினேன். அங்கு இருக்கின்ற பெருமாளையும் கண்குளிர தரிசனம் செய்தேன் என்று ஜோதிடருக்கு சொல்கிறார் விவசாயி. அப்பொழுது புரிந்து கொள்கிறார் ஜோதிடர். அந்த ஜோதிடர் தன்னுடைய பெண் குழந்தையிடம் சொல்ல மறுத்தது என்ன, ஒரு கோவில் கட்டி குடமுழுக்கு விழா செய்ய வேண்டும், அப்படி செய்வதற்கு இவருக்கு நேரமும் இல்லை, அதற்கான பணபலமும் இவரிடம் இல்லை, எனவே விதி அவரை வென்றுவிடும் என்றுதான் நினைத்தார். ஆனால் அப்படி அல்ல. மனதுக்குள்ளேயே கோவில் கட்டி இருக்கிறார் இந்த விவசாயி. எனவே மனதின் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். நாம் மனப்பூர்வமாக செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவன் நிச்சயமாக அருள் பாலிக்கிறான் என்று சொல்லி இன்றைய 10வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத் குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாக துத் பாத பக்தி ரசிகா ஜகிரகுர்ண வாணிம் தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத் குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாக தோத்பாத பக்தி ரசிகா ஜகிருகுர்ண வாணிம். ஸ்ரீ குருவாயூரப்பனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, இந்த ஸ்லோகத்தில், அதாவது 10வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி அருளியிருப்பது, பிரம்மா தன்னுடைய மனதால் சனகன், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் என்ற நால்வரையும் படைத்தார். அவர்கள் நால்வரையும் படைத்து படைக்கும் தொழிலில் ஈடுபடுமாறு பிரம்மா அவர்களை கூறினார். அவர்கள் நால்வரும் உன்னுடைய திருவடியில் பக்தியில் மூழ்கி பிரம்மா சொன்ன செயலில் ஈடுபட மறுத்தார்கள் என்று நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார். இனி 10வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோசிய
ब्रूमत्योचनि मृडो भवदेकदेश नामानि मे कुरु पदानि चहा विरिञ्जेति आदौ रुरोद किल तेन स रुद्रनामा तावत् प्रकोपमुदितं प्रदृन्ददोस्य ब्रूमत्यतोजनि मृडो भवदेकदेश नामानि मे कुरु पदानि च हा विरिञ्जेति आदौ रुरोद किल तेन स रुद्रनामा तावत् प्रकोपमुदितं गुरुवायूरप्पने श्रीकृष्ण परमात्मावे இப்படியாக தனது சொல்லை மறுத்த சனகர்கள் மீது கோபம் கொண்டார் பிரம்மா. அந்த கோபத்தை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருந்து உன்னுடைய அம்சமான சங்கரன் தோன்றினான். அவர் பிரம்மாவிடம், பிரம்மாவே எனக்கு பெயரையும் இடத்தையும் அளிப்பாயாக என்று அழத் தொடங்கினான். அதனால்தான் அவன் ருத்ரன் என்று பெயர் பெற்றான் என்று இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி அருள் இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.